ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தக் லைஃப் இன்சூரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருதிக். ஆர் யூ வாட்சிங்? ஓகே பிபி, சினிமாவில் எவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் வந்தாலும் ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டால் நம்ம அம்மான்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். அதை நிரூபிக்கிற மாதிரி ஸ்வீடனில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2019 செப்டம்பர், 31 வயசான எமா ஸ்கூலுங்கிறவங்க அவங்களோட 6 குழந்தைகளோட வீட்டில் தனியாக தூங்கிட்டு இருந்துருக்கிறாங்க. அப்போ திடீர்னு நடராத்திரி எமா எந்திரிச்சு பார்த்தப்போ அவங்க வீட்டுக்கு கீழே தீ பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அவங்க பக்கத்தில் படுக்க வச்சிருந்த 2 குட்டி பசங்களை காணோம். கீழே தான் பிளே ரூம் இருந்தனால அவங்க 2 பேரும் அங்கே தான் போயிருப்பாங்கன்னு எமா வேகமாக போய் பார்த்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த 2 பசங்களும் அங்க நெருப்புல மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஏமா அவங்கள உடனே எடுத்துட்டு வெளியே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஹால் கதவை திறந்ததும் உள்ள நிறைய ஆக்சிஜன் வந்தனால திடீர்னு அந்த இடம் வெடிச்சிருக்கு. பட் அவங்க அந்த 2 குழந்தைகளுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த 2 குழந்தைகளையும் கட்டி பிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வெடிப்புனால அவங்க வீசி எறியப்பட்டிருக்காங்க. தென் எந்திரிச்சு பார்க்கும் போது அவங்க முதுகு ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. பட் அதையும் அவங்க கண்டுக்காம அந்த 2 குட்டி பசங்களையும் வெளியே கொண்டு போய் விட்டுட்டு திரும்பவும் உள்ள வராத மாதிரி கதவை சாத்திட்டு மறுபடியும் மேல இருக்கிற குழந்தைகளை காப்பாத்த போயிருக்காங்க. பட் அதுக்குள்ளார அங்க இருந்த படிக்கட்டெல்லாம் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏமா நினைச்சாங்க கண்டிப்பா இது மேல நம்மளால ஏற முடியாதுன்னு. பட் அவங்களோட 4 குழந்தைங்க மேல இருக்கிறதுனால பாதம் தோல் எரிய எரிய மேல ஏறி இருக்காங்க. மேல போய் பார்க்கும் போது அவங்களோட 11 வயசு பையன் பக்கத்துக்காரங்களோட ஹெல்ப்போட ஒரு லேட்ரை ஜன்னல் வழியா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அவங்களோட 9 வயசு பொண்ணும் இன்னொரு குழந்தையும் அந்த லேட்ரு மூலியமா தப்பிச்சு போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்த குழந்தைகள் அவங்க அம்மாவை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு போயிருந்திருக்காங்க. எந்த அளவுக்குனா அவங்களோட நெஞ்சு எலும்பு வெளியே தெரிஞ்சிருக்கு. அவங்க தலையில முடியே காணோம். அப்புறம் அந்த குழந்தைகளை இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட 1 வயசு குழந்தை மட்டும் அதுல இறங்க பயந்துட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. குழந்தை அங்கேயே இருந்தா செத்துரும்னு எமா மறுபடியும் எரிஞ்சிட்டு இருந்த அவங்க பெட்ரூம் குள்ளார நுழைய பார்த்திருக்காங்க. பட் அங்க இருந்த 11 வயசு பையன் வராதிங்கன்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல அவ்வளோ நெருப்பு இருந்திருக்கு. பட் இருந்தும் எமா உள்ள போய் அங்க இருந்த குழந்தைகளை காப்பாத்திட்டு வெளியே கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட உடம்பு 93% எரிஞ்சிருச்சு. அவங்க இறந்து போயிருவேன்னு நினைச்சாங்க. பட் அவங்களோட 11 வயசு பையன் நீங்க திரும்பி வரணும்னு ஆம்புலன்ஸ்ல ஏறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கியிருக்கிறாரு. 3 வார போராட்டத்துக்கு அப்புறம் டாக்டர்ஸும் எமாவை காப்பாத்திட்டாங்க. இப்போ தொடர்ந்து வர லாக்டவுனால நிறைய பேர் எக்கனாமிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதில் சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட்காகவே பண்ணுவாங்க. 500 ரூபாய் கொடுத்துட்டு 50,000 பேருக்கு அதை போட்டு காட்டுவாங்க. சொல்ல போனால் இப்போல்லாம் பப்ளிசிட்டிக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க அதிகரிச்சிட்டாங்க. பட் இங்கே மார்ச் 2020 ஜெர்மனியில் யார் யாருன்னே காமிச்சிக்காம நிறைய பேர் ஒரு பெரிய ரோட் சைட் கம்பியில் பிரெட்டு, மில்கு, எக்கு, ட்ரெஸ்ஸு, டாக் ஃபுட்டுன்னு எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் வச்சுட்டு போகிறாங்க. இது அங்க இருக்கிற நிறைய எக்கனாமிக்கல் பேக்வர்ட்ல இருக்கிறவங்களுக்கு உதவியா இருந்துட்டு வருது. பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். February 2005 தான் கூகுள் மேப் லான்ச் ஆச்சு. என்னதான் நம்ம கூகுள் மேப்பை கலாய்ச்சாலும் நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் உண்மை. ஒருவேளை சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் இல்லாம போயிருந்தா கண்டிப்பா நம்மளால இப்ப தெரியாத அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு விடிஞ்சிரும். பட் சேட்டலைட் வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இத்தாலியோட சேட்டலைட் இமேஜ ரெடி பண்ணிருக்கிறாரு. இதுதான் அந்த இமேஜ். இந்த சேட்டலைட் இமேஜை உருவாக்குனவர் வேற யாரும் இல்ல, மிகப்பெரிய மேதாவியான லியோனார்டோ டாவின்சி தான். அந்த ஊரோட ஃபுல் ஆங்கிளையும் கரெக்டா மெஷர் பண்ணி பிரிமிட்டிவ் ஓடோமீட்டரை பயன்படுத்தி இந்த மேப் தயாரிச்சிருக்கிறாரு. அதுவும் 1502ல. சரி, இப்ப இருக்கிற சேட்டலைட் இமேஜோட இது எவ்வளவு ஒத்து போகுதுன்னு நீங்க கேட்கலாம். அதை நீங்களே பாருங்க. If you think you are bad, I am your dad. நீங்க 90s கிட்ஸா இருந்து இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா நீங்க இந்த இன்சிடென்ட்டை தவிர்க்கிறது நல்லது. இந்த சொசைட்டி பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் ஒன்னும் சொல்லாதுன்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. பட் இப்ப பாக்க போறீங்க. 60 வயசான ஒரு தாத்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. சரி, காதலுக்கு கண் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். பட் இது அவருக்கு முதல் கல்யாணம் கிடையாது. அவருக்கு இது 37வது கல்யாணம். அவருக்கு 28 மனைவிகளும் 35 குழந்தைகளும் 126 பேர குழந்தைகளும் இருக்கிறாங்க. சரி, அப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரியாம தான் அவர் கல்யாணம் நியாயமா உனக்கு அடுக்குமாறா
May 2021 டர்க்கியில் உள்ள இஸ்தான்புல்ல ஒரு பெண்மணிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. பட் ஆம்புலன்ஸில் அவங்கள கூப்பிட்டு போகும்போது அவங்களோட டாக் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட் ஜோனுங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது என்ன ஜோனு எப்படி இருக்கும்னு. தோ இதுதான் அது. ஒருத்தர் மட்டும் பாத்ரூம் குள்ள இருந்தனால அதுக்குள்ள தண்ணி நுழையாம உயிர் தப்பிச்சிட்டாரு. கப்பல் மோதினதுல அவர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாரு. தென் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா முழுகி 100 அடி நெருங்கினதுக்கு அப்புறம் கப்பல் தரையில முட்டி நின்றுக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நீந்தி இன்ஜினியர் ரூம்க்கு போயிருக்கிறாரு. அங்க கொஞ்சம் ஏர் இருந்திருக்கு. சுத்தி ஒரே இருட்டு, சாப்பாடு இல்லாம, நல்ல தண்ணி இல்லாம, உடம்புல துணி இல்லாம, நடுக்கடல்ல 100 அடி ஆழத்துல கொஞ்சம் காத்தோட ஒக்கேன் இருந்திருக்கிறாரு. அங்க அவருக்கு ஒரு கொக்கோ கோலாவும் 2 ஃபிளாஷ் லைட்டும் ஒரு லைஃப் ஜாக்கெட்டும் கிடைச்சது. சோ அது ஒக்கேனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துச்சு, வெளியே போயிருவோன்னு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு சுறாலாம் அவர் கூட இருந்தவங்கள கடிச்சு சாப்பிட்டு இருந்த சத்தம் கேட்டதும் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு. பட் நல்ல வேலை அவருக்கு அங்க நிறைய ஏர் இருந்திருக்கு. ஆனா அது மட்டும் பார்த்தாது, ஏன்னா அவர் வெளிவிட்டு இருந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. சோ ஒக்கேன் அப்பப்ப தண்ணியோட லென்த் அதிகரிச்சுட்டு இருந்தாரு. கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்ல அப்சர்வ் ஆக தென் ஹைப்போதெர்மியா வராம இருக்க அவர்கிட்ட இருந்த துணிகள் எல்லாம் அவரை சுத்தி கவர் பண்ணி ஹீட்டா வச்சுக்கிட்டாரு. கடைசியில நம்பிக்கையோட இருட்டுல இருந்த ஒக்கேன ஒரு கப்பல் பட காப்பாத்திருச்சு. ஒக்கேன் வெளியே வரும்போது வானத்துல ஒரே ஸ்டார்ஸா இருந்திருக்கு. சோ அவர் நினைச்சாரு நம்ம ஒரு நாள் முழுக்க உள்ள இருந்திருக்கிறோம்னு. பட் அப்புறம் தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க கப்பல் முழுகி 3 நாள் ஆச்சுன்னு. பறவைகள்ல நல்லா பேசக்கூடிய பறவை எதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு வர்றது கிளியா தான் இருக்கும். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இனிமே காக்கா தான் ஞாபகத்துக்கு வரும். How you doing? Are you stuck in the blizzard? Say hello. Say hello. Hey, hello. 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 Were you stuck in the basement because it's so much snow, huh? How are you? How are you? How are you? How are you? Pretty cold, buddy. How are you? How are you? I'm cold. Are you happy to be up? Are you happy to be up? I know, right? A lot of snow. I know. I know. I know, right? Hey. I know, right? I know, right? I know.